கோடாலி தலைமை வாங்கியிருக்கோம். இதை வச்சு இன்றைக்கி நைட்டை ஓட்டுவோம். போடு போடு. ஆ ஆ கமால் ஹலோ ராஸ்கல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஆமாம், எனக்கு வந்து போன விளாக் பார்த்துருப்பீங்க, அதிலே ஒழுங்காக பேசியிருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ பாடி பெயின் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரமோ, அதனால தான் பாடி பெயின் இருக்கோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். செம்ம குளிர் ஆயிடுச்சு, அதோட தீபக் தொட்டு பார்த்தா செம்ம காய்ச்ச. என்ன பண்ணுறது தெரில. இன்றைக்கி இப்போ வந்து செகண்ட் வீடியோ எடுத்தே ஆகணும். இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா சுருளி ஃபால்ஸ் போகிறோம். ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ கிளம்பிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ போயிட்டு நேராக மெடிக்கலில் போயிட்டு ஏதாவது டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு, சாரி ஃபஸ்ட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சுருளி ஃபால்ஸ் போகலாம். போகிற வழியில் கிரேசியாக நிறையா வேலைப்பா, நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். தெரியாது, ரொம்ப பேக் பெயின்னு ஃபீவர் வந்தால் என்னென்ன இருக்கும். பேக் பெயின் கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் மதுரையில் வரைக்கும் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்ததுக்கு எப்படின்னா ஃபோன் பேசுறதுக்கு தான் நின்றோம். அதுக்கு ஃபோன் பேசுறதுக்கு ஒரு வாட்டி நின்றுருக்கோம். அப்புறம் வந்து கோப்ரோ இது பேட்டரி மாத்திரக்கு ஒன் டைம் நின்றுருக்கோம். அவ்வளோதான். ஃபுல்லாக லிப்பு வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில. சரி, ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக கொண்டு போவோம். போன விளாக் அதனால தான் ரொம்ப மங்கோந்தையாக விளாக் எடுத்திருக்கேன் நான். இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப மங்கோந்தையாக இருக்குது. சாரி, மன்னிச்சிக்கங்க. அந்த டயர்டு அந்த ஃபீவர் இருந்திருக்கு, அது எனக்கே தெரில. ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால வந்து படுத்தோன்னா அப்படியே ஃபுல் ஃபீவர் வந்துருச்சு. ஆனால் அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சுருளி ஃபால்ஸ் போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு மெடிக்கல் போயிட்டு டேப்லெட் வாங்கி போட்டுடலாம். போட்டுட்டு நேராக சுருளி ஃபால்ஸ் போகலாம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விட்டுங்க. ஃபன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இதான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்ருக்க ஹோட்டல் சக்தி ரெசிடென்சி. நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுத்த ரூமு ரெண்டுக்கு ஓகே தான். 900 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ நேராக போயிட்டு டேப்லெட் வாங்கலாம். ஸோ கைஸ் இங்கே இருக்குது விநாயகா மெடிக்கல். நம்ம போயிட்டு வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கு, ஆனால் சுகமாக இருக்குது. சுகமாக இருக்கா? சுகமாக இருக்கா? ஆமாம். அப்படியே ஒரு ஜண்டு பாம்பும் வாங்கிடுங்க. இது என்ன, இது பேர் என்னடா? கோடாலி தலம். கோடாலி தலைமை வாங்கியிருக்கோம். இதை வச்சு இன்றைக்கி நைட்டை ஓட்டுவோம். சப்போஸ் சரியாக இல்லைன்னா ஜிஹெச் போகலாம். மழையே வந்தாலும் இடியே வந்தாலும் காய்ச்சலே வந்தாலும் வக்காளி நாங்கள் விளாக் எடுக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டோம். நம்மளை யாரும் அசைக்க முடியாது ப்ரோ. என்ன வாங்க, ஏதாவது ஒரு ஹோட்டலை தேடுவோம், சாப்பிட்றலாம். சும்மா சிம்பிளாக எனக்கு போதும். தீபக் எப்படியும் பிரியாணி போட்டு மாட்டுவான். கிராண்ட் அண்ட் சிம்பிளாக தேடுவோம். இரு, இங்கிட்டு பாரு. குமார் சைவம் அசைவம். கைஸ் குமார் இருக்காப்ல, குமாரை போய் பிடிப்போம். ஏதாவது சிம்பிளாக ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கைஸ் நாங்கள் வந்து வந்துட்டோம். மீல் சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன். மீல்ஸ் வந்து சாதம் வாங்கி அதுக்கு மேலே குழம்பு இதெல்லாம் தனியாகவே அமௌண்ட்டு. சரி ஓகே, பிரியாணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, அவனும் நாட்டுக்கோழி பிரியாணி. நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு தீபாவை கொடுத்துடலான் இருக்கேன். போதும், நம்ம டேப்லெட்டை போட்டு கிளம்பிடலாம். ஸோ a few moments later சாப்பிட்டாச்சு. சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டோம். டேப்லெட்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா சுருளி ஃபால்ஸ் தான் போகிறோம். நான் குளிக்கிறேனா இல்லையான்னு தெரியல. கர்ம கர்ம பட்டு பார்ப்போம் அங்கே என்ன சுச்சுவேஷன் பார்ப்போம். எனக்கு வந்து ஃபீவர் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி இல்லை. இந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு ஒரு 2 நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. பேக் பெயின் அந்த மாதிரி, பேக் பெயின் குளிர்றது அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் அசால்ட்டாகவே இருந்துட்டேன். இன்றைக்கு காலையில் எந்திரிக்கும் போதுமே இது இருந்துச்சு. பார்த்தா அந்த ட்ராவல் பண்ணதுக்கு அதுக்கும் நல்லா வந்துருச்சு, கடுப்பாக வருது. சா சரி ஓகே, இதனால் ஒன்றும் இல்லை. நான் எப்போவுமே நெகட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் வந்து எப்போவுமே சோர்வாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆதிச்சிக்கிறக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் ஆனால் சுச்சுவேஷன் மாற்றுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி விடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னாக இந்த இதை கொண்டு போகிறோம். சுருளி ஃபால்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன். இங்கேருந்து சுருளி ஃபால்ஸ் வந்து 8 கிலோமீட்டர் வருது. பைக் வந்து பாதி தூரம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நான் போனாடி வந்தப்போ அப்படி தான் இருந்துச்சு. பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீட்லேயே உங்களுக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து மகிழுங்கள். ஐஎஃப்எஸ்சி எம்கே எம்டி நம்ம ஆள் தான். சொல்லு சொல்லு, அவர் அடிக்கடி நம்ம கமெண்ட் பண்ணுவார். பாட்டு பாடி இருக்காக தீபக்கு.
தீபக் நல்லமா இருக்கான், அதெல்லாம் சிறப்பாக பிரியாணியை போட்டு வந்துட்டு இருக்கான். டெய்லி வீடியோஸ் வரும் ப்ரோ, ஆனால் நான் டெய்லி கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். வீக்லி 4 வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வர ஆரம்பிச்சிடும் ப்ரோ, பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க எல்லாம் இது உழுது வச்சிருக்காங்க போல வயல்லாம். சுதன் வடகாடு விளாக்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ரயில் இருந்தோம்னா மேக்ஸிமம் சாப்பிட்றதே இல்லை ப்ரோ, மேக்ஸிமம் ஒருவேளை அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த வாட்டி நல்லா சாப்பிட்டு போகணும் தான் நினச்சோம், ஆனால் காலையில் சாப்பிட்ல பார்த்துக்குங்க. பட் இப்போ பிரியாணி போட்டாச்சு, ஆனால் எப்படி எனக்கு தெரிஞ்சு நைட்டு சாப்பிட மாட்டோம். இப்போ இந்த விளாக் எடுத்துகிட்டு போய் தூங்கினோம்னா நாளைக்கு காலையில் தான் எழுந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக நைட்டு சாப்பிட மாட்டோம் எனக்கு தெரியும். ஸோ சாப்பாடு மைண்டே வரமாட்டேது, ட்ராவல் அந்த ரயிலில் இருந்தால் சாப்பாடு மைண்டே வரமாட்டேது. ஜூஸ் அதுன்னு குடிச்சிட்டு நாங்கள் வரல கிளம்பிடும். அப்புறம் சாப்பாடு வாங்கி தரதானடா செய்கிறேன். டேய் குரா குரா, அருவாளா அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஆ அதெல்லாம் நல்லா ஏற்றிக்கிட்டுருக்கேன், இப்போ கூட நல்லா தான் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். ஐஸ் இங்கே பாருங்க, வீட்டில் குதிச்சா என்ன ஆகும்? கடல்னால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீச்சல் தெரிஞ்சால் போதும். பிரச்சனையே கிடையாது மீன்ஸ் நீச்சல் தெரியணும், கொஞ்சம் அதில் நாலேஜ் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம இந்த மாதிரி ஓடுற தண்ணிலாம் கொஞ்சம் சிரமம் தான். அவங்க பாட்டில் கிருட்டு கிருட்டுன்னு இழுத்துட்டு போயிடுவாப்புல, வரேன்டாயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த விபரீத விளையாட்டில் நாங்கள் எடுக்க மாட்டோம், அங்கே கடலில் குதிச்ச மாதிரிலாம் இங்கே குதிக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்கள் எங்களை நியூஸில் பார்க்குறதுக்கு பாலிமர் நியூஸில் ஏய் நல்லா நிறைய ஓடுதுரா தீபக்கு, குடிநீர் திட்டப்பணியா இது? அது இல்லைடா, இது இது எல்லாமே வைகை தான் போல. ஜிவின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஜிவி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஜிவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபேமிலி கூட ஒரு வீடியோ போடுங்க. விஆர் ஸ்குவாடு, விஆர் ஸ்குவாடு. ஏன்னா நான் தானே கமெண்ட் எடுத்தேன், எனக்கு தெரியாதா? ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம், ஓவராலாக இன்ட்ரோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சுசிமாராலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு சுசிமாராவை பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ சுசிமார வீடியோ பார்த்துருப்பீங்க, சுசிமாரா பேட் டே வீடியோ, அது பார்க்கலனா இங்கே கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஹாய் சுசி, நாங்கள் தான் கிடச்சோமா ஆளு பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாருமே ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? சந்தோஷ் ஆர், சந்தோஷ் ஆர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஏதோ ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? சைனார எடுப்போம். சைனா ரைடு போவோம் ப்ரோ, கொஞ்சம் கொரோனா கம்மியாகட்டும், உன்னையும் கூட்டு போறோம் ப்ரோ. ஆமா விஆர் கூட போலான்னு இருக்கிறோம் ப்ரோ, நீ வந்துரு ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. யார் ப்ரோ? சந்தோஷ், சந்தோஷ் தானே, சந்தோஷ் ப்ரோ. விஆர் கூட போலான்னு இருக்கிற ப்ரோ, நீ வந்துரு ப்ரோ. சைனா தான், நான் தானே கமெண்ட் எடுத்தேன், எனக்கு தெரியாது. ஸோ உன்னோட போயிடுறேன் ப்ரோ, வந்துரு ப்ரோ. தீபகை தூக்கி போட்டுடலாம், வீசிடலாம், ஏன்னா தீபகை தூக்கி தலைமையில ஏற்றிக்கலாம். குலாம் ஸ்டார்ட் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ரியலி என்ஜாய் த வீடியோ, உங்கள் வாய்ஸ் ப்ளஸ் காமெடி, அந்த ராம்நாடோட ஸ்லாங் தான் அல்டிமேட்டாக அவர் சொல்லியிருக்காரு. கீப் இட் அப், ஓகே ப்ரோ, கன்ஃபார்ம் ப்ரோ. ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நம்ம ராம்நாடு ஸ்லாங் இப்படி தான் இருக்கும், சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், என்ன அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ராம்நாடு ஸ்லாங் இது தான், எங்கள் அப்பா அம்மா வந்தால், எங்கள் அப்பா அம்மா நடந்து வரா கூட அவங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். வர்றாங்க அவங்க வர்றாங்கடா அப்படின்னு தான் சொல்லுவோம், அவங்க வர்றாங்க அப்படி வராது. இப்போ ஒரு சார் வரானா, சார் வர்றேன், சார் வர்றாங்க அப்படின்னு வராது, சார் வர்றாங்க, சார் வர்றாங்க, சார் வர்றாங்க, அந்த மாதிரி தான் வரும். எங்களோட ஸ்லாங் அப்படி தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுங்க, ஏதாவது இதை பாருச்சுன்னா மன்னிச்சுங்க, நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸ்கூட்டியை இன்னும் கொஞ்சம் நடு ரோட்டில் நிப்பாட்டிங்க, ஃபோட்டோ எடுக்கிறாப்புல, சரி எடுக்கட்டும் எடுக்கட்டும். நாங்கள் வந்து இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம், அது என்ன கேம்னா, நான் வந்து அவனுக்கு கேள்வி கேட்பேன், அவன் எனக்கு கேள்வி கேட்கணும், கேட்பான். எப்படின்னா, நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனலோட டைட்டில் சொல்லுவோம், அந்த சேனலோட நேம் சொல்லணும், அதுதான். அப்படி அதை பண்ணாதவங்க டேர் பண்ணணும், டேர் என்னென்னா அவன் சொல்கிற சாங்குக்கு நடு ரோட்டில் நின்று ஆடணும் இப்போ இங்கே. ஸோ அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தீபக் கேட்கட்டும், ஒரே சான்ஸ் தான் ஓகே, ரெண்டு பேருமே தப்பாக சொல்லிட்டா அடுத்த கேள்வி. அப்படியா? ஆமாம், இன்னொரு கேள்வி கேட்கலாம் ப்ரோ. ரொம்ப தேடுறான் ப்ரோ, நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவானோ, உங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க சேனலோட டைட்டில் அவன் சொல்லுவான், நான் வந்து அந்த சேனலோட நேம் சொல்லணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவனுக்கும். ரெடி? ஐயோ கேட்குறான். ஆ டைட்டில், ஆ வாட் ஹேப்பன் டு மீ எ ஸ்மால் கிளாரிஃபிகேஷன், வாட் ஹேப்பன் டு மீ எ ஸ்மால் கிளாரிஃபிகேஷன், வாட் ஹேப்பன் டு மீ
இப்ப ரீசன்ட்டா எடுத்ததா சொல்லணும் ரொம்ப பழசுலாம் பழசுலாம் இல்ல ரீசன்ட்டா எடுத்ததா ஆனா இவங்க சப்ஸ்கிரைபர் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க தான் சுருளி அருவிக்கு நெடுஞ்சாலைத்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரைட்டா லெஃப்டா மட்டும் மாத்திரு ரைட்டா ஐயோ வாட் ஹேப்பன் டு மீயா ஏ கிளாரிஃபிகேஷன் தவள இங்க நின்னு ஆடணும்னு சொல்லிட்டேன் பத்து ரூபா கொடுங்க ஸோ கைஸ் இங்கே பத்து ரூபா கேட்குறாங்க பத்து ரூபா கொடுத்துடலாம் இன்னொரு வாட்டி சொல்லு வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் டு மீ அதுக்கடுத்து ஏ ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் டே பார்த்தி பைக் ரைடர் கரெக்டா கரெக்டா ப்ரோ நான் வந்து யூடியூப்ல ப்ரோ 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 பார்த்தி பைக் ரைடர் பார்த்தி விளாக்ஸ் இப்ப மாத்திட்டாரு ப்ரோ நான் சொல்லிட்டேன் ஏ ஜாலி ஜாலி இப்போ அவருக்கு இருக்கு வாங்க உட்காருங்க நான் பார்த்து சொல்கிறேன் அங்கே போயிட்டு கேட்போம் இங்கே நின்று ஆடணும்ப்பா சொல்லிட்டேன் எங்கே கேட்குறீங்களோ அங்கே தான் ஆட முடியும் அப்போ ஃபோனை கொடு கைஸ் இவனை இங்கே நின்று ஆட வச்சுருவோம் அப்போ தான் நல்லது ஆ எனக்கு மட்டும் சொன்னில்ல நீ அது எப்படி நீ சொன்னில இங்கே நின்று ஆடணும் சொன்னல அதெல்லாம் கிடையாது நீ என்ன சொன்ன இங்கே நின்று ஆடணும்னு சொன்னேன் நானோ 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 ப்ரோ இவன் வந்து இது பண்ணுறான் ப்ரோ ஸ்கேம் பண்ணுறான் தீபக் ஸ்கேமு கொடு கொடு சரி உனக்காக அது ஒரு இது பண்ணலாம் இப்போ நான் இங்கே கேள்வி கேட்குறேன் நீ அங்கிட்டு இல்லை தெரியக்கூடாது சத்தான் தீபக்கு ரொம்ப ஈஸியாகவே கேட்கலாம் பாவம் சோனி சவுத் மியூசிக் வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பேன் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது தம்பி சரி உனக்கு நியூஸ்லாம் வேணாம் நானே சொல்கிறேன் இரு கேமராவில் சிக்கிய செம்மையான பல சம்பவங்கள் சேனல் நேம் தான் மசிச்சு ஆ ஒரே சான்ஸ் தான் சொல்லு தப்பு தப்பு ஃபேக்ட்ஸே கிடையாது இன்ஃபோ பைட்ஸ் அது நான் சொன்ன பிறகு சொல்லக்கூடாது ஸோ கைஸ் நான் வின் பண்ணிட்டேன் இவன் தான் டான்ஸ் ஆடணும் அது அங்கே போய் வச்சு அடிக்கலாம் உட்காரு தெரியுமா பொய் சொல்கிறான் நான் சொல்லும் போது சொல்ல தெரியல ஃப்ராட்கார பையன் ப்ரோ ஸோ கைஸ் இவனை இந்த நட் ரோட்டில் ஆட விட்டால் தான் நல்லாயிருக்கும் பாலத்திட்டாரு ஆ பாலத்திட்டாடுறியா என் ஃபோனில் நான் வீடியோ எடுக்கிறேன் கைஸ் என்னோடய ரீல்ஸில் தான் தேடுறேன் இந்த இருக்கு கலமத்தி ரெடியா கைஸ் இவனே பாடிட்டு இவனே ஆடணும் அதுதான் உனக்கு இது செத்தியா செத்தபையிலே ரெடியா அங்கே போங்க நட் ரோடு போங்க போங்க பஸ்ஸு இங்கே போங்க நோனோ நோ நட் ரோடு நட் ரோடு வாங்க இங்கே நில்லு இங்கே நில்லு எங்கே அங்கே போகிற இந்த நடுவில் நில்லு நீயே படிட்டு நீயே ஆடணும் ரெடி பண்ணு நீ பண்ணணு நீ பண்ணணு பண்ணு பண்ணு கமான் த்ரீ டூ ரெடி 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 நீயே பாட்டு பாடிட்டு நீயே ஆடணும் நல்லா ஆடு நல்லா ஆடு கள்ளமத்தி கபி போ கள்ளமத்தி ஆடு ஆடு ரெடி 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 கள்ளமத்தி கபி போ பாடு பாடு கள்ளமத்தி கபி வந்தாலே கள்ளமத்தி கபி போ கள்ளமத்தி கபி வந்தா ஆடு ஆடு அந்த ஒரு ஸ்டெப் போட்டினா விட்டுறேன் ஒரு ஸ்டெப்பு அது லாஸ்ட்டாக போடுவாரே ஆ அது பாட்டு பாடிட்டே போடு பாட்டு என்னடா ப்ரோ இவன் வந்து இது ஸ்கேம் பண்ணுறான் நானாக இருந்தேன்னா நேரம் குப் டப்பாங்குத்தே போட்டிருப்பேன் நக்கு டக்கு நக்கு நக்கு நீங்களே சொல்லுங்கள் இவன் கரெக்டாக ஆடினானா இல்லையா பா சம வியூ மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு தொண்டெல்லாம் கட்டிக்கிருச்சு உட்கார தீபக்கு போகலாம் போடு 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 கமான் ஹல்ல மத்தி என்னடா போட்டா
பையன் ரியாக்ஷனை பார்த்தீங்களா, லைட்டை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே தான் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு போகணும், அதான் சுருளி ஃபால்ஸு. ஆ, இந்த அதில் ஓரத்தில் போய் நிப்பாட்டிடலாம். பார்க்கிங் இங்கே தான். ஸோ இங்கேயே நிப்பாட்டிட்டு போயிடலாம். நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் பேக் பேக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் சுருளி அருவி சூழல் சுற்றுலா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பொது வழியல்ல, வாகனங்கள் உள்ளே செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு 20 ரூபா, பெரியவர்களுக்கு 30 ரூபா. அங்கே போய் டிக்கெட் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்லாவே வேர்க்குது எனக்கு இப்போ, ஆனால் பட் கொஞ்சம் குளிருது. ஓகே தான் எனக்கு. இப்போ போயிட்டு இது வந்து இங்கேருந்து வந்து இங்கே வண்டி நிப்பாட்டி நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. ஸோ அதான் நடந்து போய்கிட்ருக்கோம். நம்ம போயிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கைஸ், ரொம்ப தூரம் நடந்து வந்து ஃபைனலி ஃபால்ஸ் அங்கே இருக்குது. தீபக் டயர்டாயிட்டான், எனக்கு வேர்த்து கொட்டிருச்சு, காய்ச்சலாவது ஆகிப்போச்சு, அந்தளவுக்கு வேர்த்துருச்சு. அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இப்போ போயிட்டு அடியோ அடி இடியோ இடி புடியோ புடி செய்கிறோம். வாங்க தீபக், எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, ரொம்ப பெருமையாக இருக்கே. ஃபோன் வந்துருச்சுல, இனிமேல் சந்தோஷம் இருக்காது. ஹாய் வசந்த். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அவன் பார்க்கலான்னு நீ நினைக்கிற, ஆனால் அவன் நம்மளை தான் வாட்ச் பண்ணிட்டுருக்கான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துட்டோம், பின்னாடி தான் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் லேடிஸ்லாம் இருக்கிறதுனால நாங்கள் ப்ரைவசி காரணமாக அங்கே அவங்கள இல்லாமல் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கிறோம். என்ன காட்டுறேன் பாருங்க. ஜிக்கு 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 ஜிக்கு. இப்போ வந்து தீபக் போய் குளிப்பான். எப்படி உண்மையாக காசெல்லாம் பறந்து போயிருமா? வெளியெல்லாம் தொங்கிருச்சு கிழிஞ்சு. டாமி எந்திரியே, உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ நீ என்ன வேணாலும் பேசலாம். உங்களால மட்டும்தான் பையா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே வந்து லேடிஸ்லாம் குளிச்சுட்டு இருந்ததுனால அவ்வளோவா எங்களால் வீடியோ பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இவருக்கு காசு சரியாக ப்ரே பண்ணுங்கள். காசு சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? ஆமாம், உள்ளே போய் குளிய குளியன்னு குளிச்சா இப்படி அங்கே போனால் தான் தெரியும், திரும்ப ரூமுக்கு போனால் தான் தெரியும். பாப்பா எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து நாங்கள் சில பல ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம். அங்கே யாரும் காட்டுறோம், டாட்டா காமிச்சிட்டு போகிறாப்பில் காட்டுறா, வாழ்லேயே டாட்டா காமிச்சிட்டு போகிறார் குரங்கு ப்ரோ.